வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளாக்கு அணைக்கட் பிளாக்கு நல்லா இருந்தது. அங்கே இருக்கிற சின்ன கிராமமாக அங்கே எல்லாருக்கும் ஃபுட் பண்ணி போடுறீங்களா? நல்ல விஷயம் தான் சாப்பாடு பண்ணி போடுறது. ஆனால் இந்த கோவிட் டைமில் ஐட்டம்கள்லாம் வீட்டில் இருக்கிறவங்க வாங்கினாலே எல்லாம் வெளியே வச்சுட்டு தான், ஒரு நாளெல்லாம் கூட வெளியே வச்சிடுறாங்க. வச்சுட்டு தான் அப்புறம் அதுக்கு என்ன எல்லாம் வாஷ் பண்ணி தான் எடுத்துன்னு போகிறாங்க. இந்த கோவிட் டைமில், இந்த பேண்டமிக் டைமில் நீங்கள் ஏன் இந்த ஆட்டம் போடுறீங்கன்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது இல்லைங்களா? அதனால ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவீங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பிச்சி உங்கள் பஸ்ஸு, எம்ஓபி ஃபேமிலி, பிம்பம் ஃபேமிலி, ரெண்டும் செப்பரேட் செப்பரேட் ஃபேமிலியா? ஒரே ஃபேமிலி தானே, அது ஏன் சொல்கிறீங்க? போனீங்க, 10 வாட்டிக்கு மேலே பாட்டி கேட்டாச்சு, நான் வேலுக்கு ஒக்குத்தீவி, எங்கே போகிறோம் எங்கே போகிறோம், அது 1 வாட்டி கேட்டால் போதாதா? 10 வாட்டியாக கேட்கணும். அப்புறம் நீங்கள் பெரிய டேக்ஷாலாம் பார்த்ததே இல்லையா? இது மட்டும் அன்றைக்கி பேக்கரி ஐட்டமு இவங்க கேட்ரிங்க்கு எல்லாம் வாங்க போனீங்களே, உங்கள் கேன்டீன்க்கு எல்லாம், அப்போ அங்கே பெரிய பெரிய குண்டா நீங்கள் பார்க்கல? ஏன் இந்த ஆட்டை போடுறீங்க? பார்க்கவே இல்லை, இத்தான் இவ்வளோ பெருசு பார்க்குறேன்றீங்க. ஆ, பார்த்தீங்கல்ல, அங்கே கூட இவ்வளோ பெரிய பாத்திரம் பார்த்தீங்க, புதுசாக பார்க்குற மாதிரி ஏன் ஆச்சரியப்படுறீங்க? ஃபஸ்ட்டு அந்த ஆச்சரியத்தை விடுங்க நீங்கள், சரிங்களா? அப்புறம் போகிறீங்களா? எல்லாருக்கும் அங்கே போய் இடம் பார்க்கணுமா? குக்கிங் நீங்கள் எதுவுமே பண்ண போகிறதில்ல, எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பசங்க தான் பண்ண போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? எதுக்கு அவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? நீங்களே என்ன அங்கே போய் பண்ணுற மாதிரி எல்லாம் பாவம் அந்த ஆம்பளை பசங்க பண்ண போகிறாங்க, நீங்களே எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்களே. அவ்வளோண்டுக்கு ஒரு சின்ன மினி வேனே போதும், அதுக்கே என் பஸ்ஸு. அவர் ஏதோ சொல்லக்கூடாது, ஏதோ முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரி அவர் டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கு ஒரு சிரிப்பு, அதுக்கு ஒரு கைத்தட்டு. டிரைவர் எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் ஊர் என்ட்ரா இருந்தால் மாஸ்க் போடுறீங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு மாஸ்க் போடுங்க நீங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு மாஸ்க் போடுங்க, ஃபஸ்ட்டு அந்த பாட்டிக்கு மாஸ்க் போடுங்க, சரிங்களா? வயசான பாட்டி அது, ஊர்கிட்ட வந்துடுச்சுன்னா மாத்திரம் மாஸ்க் போடுறீங்களே. பஸ்ஸில் ஏறினமே மாஸ்க் போடுறதுக்கு ஏன்னா உங்களுக்கு சஃபகேட்டிங் தான் ஆகும், அதுக்குன்னு போடாத இருக்காதீங்க, சரிங்களா? ஆ, மாஸ்க் போடுங்க, போய் பண்ணி போடுங்க, ஆனால் எல்லாம் சேஃபாக பண்ணி போடுங்க, சரிங்களா? அது ஃபஸ்ட்டே ஒரு சின்ன கிராமம் அது. ஆ, நீங்கள் தான் சொன்னீங்க சின்ன கிராமம் அதுன்னுட்டு. இந்த பேண்டமிக்கில் போய் அங்கே பண்ணுறது என் மனசுக்கு வரலப்பா, இல்லைங்களா? ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றாங்கோ கம்மி ஆயிடுச்சுன்றாங்கோ, இந்த மாதிரி டைமில் அங்கே போய் பண்ணணும் ஒரு அவசியம் கூட இல்லை. இது எதுனா ஒரு பிளான் இருக்கோங்க, பிளான் இல்லாதுன்ட்டு இல்லை, பிளான் எதுனா இருக்கும் பின்னாடி, அதனால தான் நீங்கள் அங்கே போய் பண்ணுறீங்க, நீங்களும் சரி உங்கள் வீட்லேயும் சரி. பிளான் இல்லாதெல்லாம் நீங்கள் எங்கேயோ போக மாட்டீங்க, பிளான் போட்டு தான் போவீங்க. அதுக்கப்புறம் தெரியும் அந்த கிராமத்தில் என்னன்னிட்டு. ஓகேவா? பாய்.